100% மழை நீர் தேக்கமில்லாத சென்னை. பகுதிகளில் கடந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழையின் போது பல்வேறு இடங்களில் மழைநீர் தேக்கம் என்பது பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தியது. வணக்கத்துக்குரிய தமிழகத்தின் முதல்வர் அவர்கள், இதற்கு நிரந்தர தீர்வை ஏற்படுத்திட வேண்டும் என்கின்ற வகையில் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அலுவலர் திரு திருப்புகழ் அவர்களின் தலைமையில் ஒரு வல்லுநர் குழு ஒன்று அமைக்கப்பட்டு அந்த குழு அளித்த பரிந்துரைகளை ஏற்று கல ஆய்வுகளின் அடிப்படையில் செய்யப்பட்ட அந்த பரிந்துரைகள் இன்றைக்கு பெருநகர சென்னை மாநகராட்சியில் செயல்படுத்த தொடங்கினார்கள். வணக்கத்துக்குரிய தமிழகத்தின் முதல்வர் அவர்கள் தொடர்ச்சியாக பல்வேறு முறை ஆய்வுகளை மேற்கொண்டு கடந்த வடகிழக்கு பருவமழையின் போது ஒவ்வொரு பகுதிக்கும் 4-5 முறை அவரே நேரடியாக வந்து கல ஆய்வினை மேற்கொண்டு தொடர்ச்சியாக பாதிப்புக்குள்ளாகிற பகுதிகளில் உடனடியாக மழைநீர் வடிகால்வாய்களை அமைத்து இந்த பாதிப்புகளில் இருந்து அப்பகுதி மக்களை மீட்டெடுக்க வேண்டும் என்கின்ற வகையில் அறிவுறுத்தினார்கள். அவருடைய அறிவுறுத்தலுக்கு ஏற்ப சென்னையின் பிரதான பகுதிகளில் 220 கிலோமீட்டர் நீளத்திற்கு 710 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் தொடங்கப்பட்டது. இந்த 220 கிலோமீட்டர் நீளத்திற்கு 710 கோடி ரூபாய் அளவுக்கான இந்த பணிகள் இதுவரை 157 கிலோமீட்டர் நீளத்திற்கு பணிகள் முடிக்கப்பட்டிருக்கிறது. பிரதான சாலைகளில் 220 கிலோமீட்டர் நீளம் என்று முடிவெடுக்கப்பட்டாலும் இதுவரை 157 கிலோமீட்டர் நீளத்திற்கான பணிகள் முடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பணிகளும் கூட ஒரு 2 ஆண்டு கால அளவில் செய்யப்பட வேண்டிய பணிகள். ஆனால் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய அறிவுறுத்தலுக்கு ஏற்ப தொடர்ச்சியான ஆய்வுகள் கள ஆய்வுகள் என்கின்ற வகையில் 6 மாத காலத்திற்குள்ளாகவே இந்த 157 கிலோமீட்டர் தூரத்திற்கான பணிகள் முடிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் சென்னையில் எப்பொழுதுமே வழக்கம் போல் மழைநீர் தேங்கி நிற்கிற பகுதிகளான சீத்தாம்பாள் காலனி, ஜிஎன் செட்டி சாலை, பசுல்லா சாலை, கலைஞர் நகரில் இருக்கிற ராஜமன்னார் சாலை, பராங்கசபுரம், வடசென்னையில் கொளத்தூர் போன்ற பல்வேறு இடங்களில் தொடர்ச்சியாக மழைநீர் என்பது தேங்கி நிற்கும். 4-5 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு இருந்தாலே இந்த மழைநீர் தேக்கம் என்பது கடந்த ஆண்டுகளில் பிரதானமாக இருந்தது. ஆனால் நேற்று இரவு தொடங்கி இதுவரை 10 முதல் 15 சென்டிமீட்டர் வரை எல்லா இடங்களிலும் இந்த வடகிழக்கு பருவமழை பதிவாகி இருக்கிறது. நான் சொன்ன இந்த பிரதான இடங்களில் மழைநீர் தேக்கம் என்பது இல்லாத நிலை இருந்து கொண்டிருக்கிறது. இதோடு மட்டுமல்லாது கொசுஸ்தலை ஆறு வடிநிலை பகுதியில் 3,220 கோடி மதிப்பீட்டில் 700 கிலோமீட்டர் நீளத்திற்கும் கோவளம் வடிநிலப் பகுதியில் 167 கோடி மதிப்பீட்டில் 39 கிலோமீட்டர் நீளத்திற்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த பணிகள் முடிவடைய 3 அல்லது 4 ஆண்டுகள் ஆகும். ஆனாலும் கூட மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய தீவிர அறிவுறுத்தலால் அவருடைய அதிதீவிர வழிகாட்டுதலின் விளைவாக இதுவரை 40% பணிகள் அப்பகுதிகளிலும் முடிவுற்று இருக்கிறது. அதனால் திருவொற்றியூர், மணலி, மாதவரம், தண்டையார்பேட்டை, அம்பத்தூர், கொளத்தூர் போன்ற பகுதிகளில் மழைநீர் தேங்குவது என்பது பெருமளவு தவிர்க்கப்பட்டிருக்கிறது. கடந்த 10 ஆண்டு காலம் பீரியாடிக்கலி டீசில்டிங் என்கின்ற வகையில் தூர்வாரும் பணிகள் மேற்கொள்ளாததன் விளைவுதான் கடந்த ஆண்டுகளில் வடகிழக்கு பருவமழை சிறிய அளவில் பெய்த நேரத்திலும் பெரிய அளவிலான பாதிப்பை மக்கள் எதிர்கொள்ள நேரிட்டது. ஆனால் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தொடர்ச்சியாக மாநகராட்சி நிர்வாகத்திற்கு இன்றைக்கு அறிவுறுத்ததற்கு ஏற்ப 1,305 கிலோமீட்டர் நீளத்திற்கு ஏற்கனவே மாநகராட்சி எல்லைக்குள் இருக்கிற 2,100 கிலோமீட்டர் நீளத்திற்கான மழைநீர் வடிகால்வாய்களில் 1,305 கிலோமீட்டர் நீளத்திற்கான கால்வாய்கள் தூர்வாரப்பட்டிருக்கிறது. இதனால் கடந்த ஆண்டு 700 இடங்களில் ஏற்பட்ட பாதிப்பு என்பது இப்போது 40 இடங்கள் என்கின்ற வகையில் கூறியிருக்கிறது. இது அடுத்தடுத்த நாட்களில், அடுத்தடுத்த மாதங்களில், அடுத்தடுத்த வாரங்களில் மீதம் இருக்கிற பணிகள் முடிவுற்றதற்கு பிறகு
வடகிழக்கு பருவமழை பாதிப்பில்லாத சென்னை என்கின்ற அளவில் அந்த பணிகள் நடைபெறவிருக்கிறது. கடந்த ஆண்டை பொறுத்தவரை சென்னை மாநகராட்சியில் 1200 மோட்டார் பம்புகள் பயன்படுத்தப்பட்டது. ஆனால் இன்றைக்கு 15 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பொழிந்து கொண்டிருக்கிற போதிலும் கூட 400 இடங்களில் மட்டுமே மோட்டார் இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த வெள்ளத்தடுப்பு பணிகளை பொறுத்தவரை இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்டை பொறுத்தவரை 2000 அலுவலர்கள் இந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி அந்த அலுவலர்கள் மிக தீவிரமாக பம்பரமாக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாது தூய்மை பணியாளர்கள், மழைநீர் வடிகால்வாய்களின் தூர அகற்றும் பணியாளர்கள் என்று 19,500 பேர் இப்பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். கடந்த ஆண்டுகளில் சிறிய அளவு மழை பெய்தாலும் கூட சைதாப்பேட்டையை பொறுத்தவரை தியாகி அரங்கநாதன் சுரங்கப்பாதை, தியாகராய நகரை பொறுத்தவரை மேட்லி சுரங்கப்பாதை, சிவலிங்கம் சுரங்கப்பாதை, அதேபோல் பஜார் சாலையில் இருக்கிற சுரங்கப்பாதை, பவளமண்டன் சுரங்கப்பாதை போன்ற பல்வேறு சுரங்கப்பாதைகளில் அந்த மழைநீர் தேக்கம் என்பது ஓரிரு நாட்கள் பாதிப்புக்குள்ளாக்கும். ஆனால் இன்றைக்கு இவ்வளவு மழை பொழிவுக்கும் கூட 16 சுரங்கப்பாதைகளிலும் ஒரு இடத்தில் கூட மழைநீர் தேக்கம் இல்லாதது என்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு அரை மணி நேரத்திற்கு ஒரு முறையும் ஒரு மணி நேரத்திற்கு ஒரு முறையும் தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட அலுவலர்களையும் அனைத்து அமைச்சர்களையும் மக்கள் பிரதிநிதிகளையும் குறிப்பாக உள்ளாட்சி அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகளையும் முடுக்கிவிட்டு இந்த பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டு மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள்.